పరిగెత్తా కాలేజ్ పైన టాప్లో 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 అగ్గి అంతే పరిగెత్తా అన్నట్టు సో అగ్గి అగ్గి పట్టుకొని పరిగెత్తినట్టు అగ్గేనా అగ్గి 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 మాదిరి వచ్చింది పరిగెత్తా అన్నట్టు వచ్చింది తెల్లంగాణ పొగ మాదిరి అవపడుతుంది మేము రామ్ పగులు ఎవరికే వచ్చేది మేము రే రామ్ ఇక్కడ మీ పొలాల్లో నైట్ టైం కూడా రారా మేము నైట్ టైం ఏం పొందాలప్పా ఏం రామ్ ఇక్కడ இந்த ஊர்ல எவ்வளவு பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா ஜாஃபர் இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே ஈஸியா அந்த பிரச்சனைகளை தக தெரிஞ்சு வர முடியுது கைஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நம்ம பசங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா ஒன்டாரி விஹாரி ஒன்டாரி விஹாரின்றது இவரோட பேர் இல்லை இவரோட சேனல் பேரு இவரோட பேர் வந்து ஜாஃபர் ஸோ இவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா எந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதே ரிஸ்க் தான் இவங்க எல்லாருமே அதுக்குள்ள போட போறாங்க அண்ட் ஜாஃபர் வந்து இந்த வீடியோ நீங்க பண்ணுங்க நான் வெளில இருக்கேன் ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கு அண்ட் அதையும் தாண்டி வெளியே நமக்கு சேஃப்டி தேவைப்படுது ஏன்னா வெளியே இருந்து யாராச்சும் போலீஸோ இல்லை இல்லீகலான விஷயம் பண்றதுக்கு யாராச்சும் உள்ள வந்தா கூட ஜாஃபர் அவங்களை சமாளிச்சுன்னா தலைவன் கழுத்தா மட்டும் வைப்பான் அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசான ஆள் ஜாஃபர் இந்த ஊர்ல ஸோ அதனால நம்ம தைரியமா வீடியோ எடுக்க போறோம் வெளியே இருக்க எக்ஸ்டர்னல் ப்ரொசஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ 100% இல்ல 200% எஃபர்ட் போட்டு உங்களுக்கு அந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கொடுக்க போறோம் ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம சேனல் இருக்கும் பெரிய பெரிய லொகேஷன்ஸ்லாம் இதுக்கப்புறம் எடுக்க போறோம் வேற வேற ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்ணி அதோட ஆரம்ப புள்ளி தான் இது ஆரம்பிக்கலாமா பேசி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இங்கேருந்து நாங்கள் ஃபட்டாஃபட்டாக ஃபாஸ்ட்டாக உள்ளே போனோம் ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப நேரம் இருந்தோம்னா அதுவும் ரிஸ்க்கு தான் ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு பேசுகிறோம் இப்போ வந்து ஜாஃபர் எங்களை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு காரில் வெளில வெயிட் பண்ண போகிறாரு ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து உள்ளே போகிறோம் ஜாஃபர் கால் பையனா ஏய் சார் வாங்க ப்ரோ சார் வாங்க வா ஏமனா விட்டு 100% உண்டது பட் அந்த மூணு பேர் பர்சன் அவ்வளவுதான் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ 3 மெம்பர்ஸ் டு சம்பளா ஓகே 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 நீ போய் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஏமனா ஐதே உள்ள போய்லாம் செப்பண்ணா ஓகேனா சீக்கிரம் போய்லாம் போறோம் ஓகே ப்ரோ ஓகே ஓகே சார் பை பேஸ் ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கு இது லோ பத்தி ஓகே சோ நாங்க இங்க இருந்து லைட் யூஸ் பண்ணாம அப்படியே மூவ் பண்ணி போறோம் ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா ஜாஃபர் நமக்கு வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவான்னு நம்புறேன் சோ உள்ள போய் பார்க்கலாம் என்னடா ஓகேவா ஓகே தைரியமா மாறுங்க நீ என்னானாலும் முடிக்கிறோம் ம்
சுத்தி சுத்தி கண்ணு வச்சுக்கோங்க. உள்ள போனோடனே நைட் ஆன் பண்ணிடலாம். ஆ ஓகே ப்ரோ, அது வரைக்கும் போய் போகலாம். ஓகே, என்ன வந்துச்சுமே இப்படி இருக்கு பாருங்க. அப்போ அதான் ஆமாம் ப்ரோ, ஃபுல் மூன் டே தான் காய். சத்தியமாக சொல்கிறேன், ஒரே ஒரு பாயிண்ட் இல்லை, லைட் கிடையாது. ஆனால் இவ்வளோ பளிச்சுன்ட்ருக்கு, நான் இது வரைக்கும் இந்த கேமராவில் இப்படி ஒரு விஷயம் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஓப்பன் சம்ம சரியான மூணு பாருங்க. இதுதான் பர்ஃபெக்ட் மூன் லைட் போல். ஆமாம், சரியான மூன் லைட். மூன் லைட் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வைப்ரேஷன் சரியில்ல ப்ரோ. பதறிடாத பெரிய லொகேஷனு, எந்த இடத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா, தயவு செஞ்சு சொல்கிறோம். நீங்கள் என்ன ப்ரொசீவ் பண்ணுறீங்க? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலடா, எனக்கு பயமாக இருக்கு. நம்ம இருட்டில் இருக்கோம், கத்தாத தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இது கேமரா மட்டும் தான் தெரியுதா? ஒரு வேலை அப்புறம் அங்கே பாருங்க ப்ரோ, இங்கேருந்து மோகிட்டு போகுது ப்ரோ. தெரியுதா இல்லையா உங்களுக்கு கேமராவோட தெரியும் ப்ரோ? இருக்கும் தெரியாது. என்ன பண்ணலாம், எப்படி இருந்தாலும் போக தான் போறோம். நீ பார்த்ததே மறந்து இருந்தேன், இப்போ இதுவரை ஞாபகம் ஒத்தி விட்டேன். எங்க ப்ரோ மறைஞ்சிருந்து பாக்குதுடா? நன்றி. ஹலோ, பார்ட்டி ஒன், கேம் காவாலி சொன்னியா? மேம் இப்படி லோப்பல் வச்சாம், எவரனா லோப்பல உண்டே மம்மல்ல ஏம் செய்யது, ஷூட்டிங்காக இக்கட வச்சு உண்டாம். గోస్ట్ ఏమైనా అక్కడ ఉంటే మాతో కమ్యూనికేట్ చేసేదానికి ట్రై చేయండి. మిమ్మల్ని చూడాలని తమిళనాడులో ఉండి, మిమ్మల్ని చూడాలని తమిళనాడులో వచ్చి ఇక్కడ వస్తాం. సో ప్లీజ్ కోఆపరేట్. ఇది వేరే కస్టమర్ ఉంది కమ్యూనికేట్ పండుగ అప్పప్ప నా ముందు ట్రాన్స్లేట్ పన్న ట్రై పన్నా உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன். நடக்கிற சோன் கீழ் ஓ நடத்த பாருங்களேன், பார்க்கும்போது பயமா இல்லை. அப்போ அப்படி நான் கேமரா இருக்கும் இல்லை இருந்த கொஞ்சமாக பேசி. இப்போது நாங்கள் எல்லா கேஜஸும் கனெக்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஃபட்டாஃபட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். வாங்க போ. கை வச்சு ஒண்ணும் டார்ச் லைட் எங்கிட்டு வரோம். பாரு ப்ரோ, ஃபுல் பில்டிங் பாருங்க ப்ரோ, இருக்கு. எப்படி நான் கட்டி வச்சேன் ஐயோ,
ஃபஸ்ட்டிங் வாங்க நேத்திரமா பண்ணலாம். நம்ம பகலில் வரும்போது சுற்றி சுற்றி நமக்கு ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சது கேப்சரும் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெண்டு ரெண்டு பேராக போயிட்டு நைட் டியூஷன் வைப்போம். ப்ரோ நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு அந்த பக்கம் நைட் டியூஷன் வைங்க. ஓகே ப்ரோ. அந்த பக்கம் போய் நைட் டியூஷன் ஃபஸ்ட்டாக நடக்கணும். கட்டாது கட்டாது. கைஸ் உங்களுக்கு கேட்குதா சவுண்டு? பயங்கரமான சவுண்டு. அப்படியே கிட்ட போய் சவுண்ட் மட்டும் கேப்சர் பண்ணுறேன். ரொம்ப மோசமான கொடூரமா அழுகுறா. அது சத்தியமா எனக்கு தெரியாது ப்ரோ, இது நம்ம லேட்டஸ்ட் தான் தெரியாது கேமராவில். ஆனால் கண்டிப்பாக பார்த்தேன், நான் வரும்போது பார்த்தேன் ப்ரோ. சமஸ்பீரோ ட்ராஃபிக் போதா லேடியோட வகையிலாது கண்டிப்பாக லேடி போயிருக்கேன் கண்டிப்பாக. ஆனால் அந்த சவுண்ட் கேட்கறப்ப மனுஷனால் கத்த முடியாதுங்க சீரியஸாக. இந்த மாதிரிலாம் சான்ஸே கிடையாது. தவிர்க்கும்போது ஒரு பயங்கரமான பேய் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ பேர் பயப்படுறாங்க. ஒன்டாரி அவ்வளோ பயந்து போய் சொல்கிறாங்க. அப்போ நான் பார்த்தப்போ அது பேய் மாதிரி இல்லைண்ணா, பார்த்தா பேய் சொல்லப்படுறேன். நான் பார்த்தது இல்லைண்ணா, அங்கே பேய் இல்லை, ரெண்டு தான் பார்த்தோம். என்ன ப்ரோ அங்கே இங்கே பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே போகும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, அங்கே இங்கே பார்க்கும்போது ரெண்டு தான் இல்லாமல் ஒரு அப்படியே காற்று போன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு நாள் முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஒன்டாரியை வீடியோ எடுத்துக்க அவனாலே இந்த இடத்த புரிஞ்சிக்க முடியல. ஸோ நம்ம வந்து ஒரு மணி நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தோமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு காசாகி. அந்த ஃபுட்டேஜ் எடுத்து ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க. ஆனால் பேய் அப்புறம் வழியில்ண்ணா நீ சொல்கிற மாதிரி அப்படின்னா இப்போ விடிய விடிய இங்கே இருக்கு வச்சாதுண்ணா. நீ பிள்ளை சொன்னால் ஜெகண்ணா நான் சொல்லாதண்ணா. அவர் விடிய விடிய இருக்கு. நம்ம நைட் டியூஷன் ஃபஸ்ட் எடுத்தோம்னா நைட் டியூஷன் தருப்போம். ராகுல் பேக் நைட் டியூஷன் இருக்குல்ல. ஸோ நாங்கள் நைட் டியூஷன் வைக்கிறோம். அதில் என்னெல்லாம் மாட்டுதுன்னு எங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் மாட்டுச்சுன்னா பின்னாடி 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 கிளம்பணும் விஷல். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ பக்கா. கிட்ட பின்னாடி இருக்கலாமா? இல்லை இல்லை ப்ரோ, இது ஓகே தான். ஓகே இல்லை லைட் ஆட் மட்டுமா இருக்கும். எங்கே வைக்கிறேன்? நான் மேலே சொன்னேன், நான் மேலே எந்த ஃப்ளோரில் இங்கே என்னாச்சு ப்ரோ? நாலு பேர் ஒன்றாவே இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றாவே போகலாமா? போ ஸ்டெப்ஸ் எந்த பக்கம் இருந்துச்சு? நிறைய இருக்குது, இங்கே இருக்குது. என்னாச்சு? ஃபஸ்ட் நைட் டியூஷன் மட்டும் செட் பண்ணலாம். நீங்கள் இங்கே இருங்க. சரி, இந்த பக்கம் மறந்துடுங்க. நம்ம இங்கே நிற்கலாம்டா. கத்துது ப்ரோ. எப்படி அவங்களுக்குலாம் அந்த பில்டிங் எக்ஸாம் வைக்கலாம். உங்களுக்கு எப்படி ஒரு நான் ஆங்கிள் எந்த பக்கம்லாம் பாருண்ணா. இல்லை ஏதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அசால்ட்டாக வீடா ராகும். சத்தியமா சொல்றேன், பயங்கரமா எல்லாம் இருக்கு எனக்கு. கூஸ் பம்ஸ் ஆகுது இந்த இடமே.
இப்போ அவங்க மேலே போயிருக்காங்க. இது கீழே வந்துட்டு வந்தாலே சொல்லலாம். இப்போ அது ரெக்கார்ட் ஆகுமா நைட் டிஷனு? பயந்தான் இருக்கும். ஆ செக் பண்ணிட்டு போயிட்டு ஒரு வாட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இந்த பக்கம் தான் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, அப்போ அப்படியே வச்சிருந்தேன். லைட் இது பண்ணி லைட் வச்சிருக்கேன். ஆ கீழே என்ன வச்சு வருது? அந்த மெடிஷன் யாரு நீங்க இருக்குது? சவுண்டு இப்படி கேச்சு ப்ரோ. இல்லை இங்கே என்ன இருக்கீங்களா? பண்ணாதீங்க. இதுக்கு மேலே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல, ஏன்னா பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. என்ன நடக்குதுனே தெரியலடா. முடிச்சுதா அவங்க என்ன இன்னும் மேலே இன்னும் பண்ணுறாங்க ப்ரோ? எங்கே இருந்து பேச இப்போ நாங்கள் நைட் டிஷன் செட் பண்ணிட்டோம். கீழே போயிட்டு நேரம் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்கலாம். இன்னும் இல்லை. சரி நம்ம இங்கேயே நிற்கலாம்டா. அதே ஆ போகலாம். ஆமாம் இங்கே நிற்கலாம். தனியாக போகிறது பயந்தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டீங்களா? என்னாச்சு ப்ரோ? இது கூட சரியான எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. அதனால சவுண்ட் கேட்டுச்சு. சவுண்ட் கேட்டுச்சா உங்களுக்கு வச்சுருக்கு முன்ன? அப்புறம் அந்த பொங்கல் போயிட்டு அப்புறம் வச்சுட்டான். அச்சா உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு போ. கேமராவில் இவ்வளோ கேன்சல் பண்ணிட்டேன். ஆமாம், அதை பார்த்துக்க மாதிரி வேலையில் இல்லை, பயந்துட்டோம். ஐயோ சம ஆனால் சம க்ளோஸ் போ. தனித்தனியா போலாம். ப்ரோ ஒன்றே ஒன்று தான், நம்ம ரொம்ப கத்த வேணாம், கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியை மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா வேலைக்கு இருக்கும்போது எல்லாரும் கத்தனா புரியுது, எல்லாருமே ஒரு பயம் இருக்குது. ராகுல் குறிப்பாக சேஃப் ஓகே ப்ரோ.
ஆனால் லாஸ்ட் டைம் மாதிரி ஆச்சு இதே மாதிரி பார்த்தோம் நான் இது பொண்ணும் இதே மாதிரி தான் சேம் இல்லை ப்ரோ சேம் ப்ரோ பேருங்க அந்த பக்கம் தண்ணி வச்சுக்கோங்க அவனும் ரெண்டு பக்கம் பார்த்து நீங்க இந்த சென்டர் பாயிண்ட் நான் ரூம் குள்ள பாக்குறேன் சரி அப்படியே அந்த பக்கம் மீட் ஆகும் காலை படிக்கிற காலேஜ் தான் பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு பார்த்தா அபிநன் காலேஜ் கூட பிரின்சிபல் ரூம்ல தான் எல்லாமே நடக்குது அதே மாதிரி நானும் கூட பார்த்தோம் சேம் ப்ரோ டச் ஆயிருக்கு அதே மாதிரி இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா என்னடா இது மேலே கூட இருக்கலாம் ப்ரோ பாருங்க மேலே ஃபுல்லாக பாருங்க உடஞ்சிருக்கு இந்த விண்டோ தானே சாதிச்சுப்போம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம இன்னும் ஒரு 10% கூட நம்ம தாண்டில் ஆமாம் 10% அவன் பார்க்கலாம் தெரியும் சாமி என்னடா நடக்குது
ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. ஆமா ஆமா ஐயோ நீ பறந்து போச்சு. உள்ள உடஞ்சிருந்து போறேன். ఎందుకు ఏడుస్తున్నారు? పాలు బ్రో జిన్ యాక్టివిటీస్ మరి ఇక్కడ మొత్తమే నీ జిన్న பண்ணீங்களா ப்ரோ? சவுண்ட் எல்லாமே நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. எங்கே மூவ் ஆகுமோ அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே மூவ் ஆகும். அதே மாதிரி அவர் மூஞ்சி இதெல்லாம் பேசி போயிட்டு ஓடலாம் தேசி ஒட்டிடலாம் அப்படின்ற ஏதோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். வேணா நம்ம இங்கே மூஞ்சி சதஞ்சு போயிருக்கணும். நம்ம இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்ததே பிடிக்கல எனக்கு தெரிஞ்சு. நீங்க அறிகுறி எங்களுக்கு கொடுக்க முடியுமா? மீரு ஜின்னே ப்ளீஸ் கிவ் அஸ் சம் ரெஸ்பான்ஸ். तुम जिन्ने क्या? मेरा सामने आ जाओ. जिन्ने ना तू उम्मीद नहीं जिन्ना इरुंदीना मुन्नाडी पोरला. उंगला तोंदरव पन्रदु एंगलोड़ नोकम इल्ल. एंगलाल उंगलुक्कु एंद प्रच्चनैयुम वरादु. நீங்க எங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா நாங்க போயிடுவோம். மீரு மாக்கு முந்த வந்து லேதே ஈ ரோஜு ஈ நைட் ஃபுல்லா இக்கடனே ஸ்டே சேசி மிம்மல்லி தொந்தரவு சேஸ்தாம். எங்க முன்னாடி நீங்க வரலனா கண்டிப்பா நாங்க நைட் ஃபுல்லா இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு கூட எனக்கு தெரியல. எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சதால எங்களுக்கு கவலை இல்ல. உங்களால முடிஞ்ச நீங்க பண்ணுங்க. ஒருவேளை அப்ப இந்த இடத்துல தான் ஏதோ சஸ்பிஷியஸா பண்ணிக்கலாம். வெயிட்டிங்
ஹிந்தியில் எழுதியிருக்காங்க ப்ரோ. ஹிந்திலேயே ப்ரோ? ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. அண்ணா ஆஃபீஸா ப்ரோ நீங்கள் அங்கேருந்தே கிடச்சிருப்பீங்க. ஆ ஓகே ப்ரோ, பார்த்து போகல. பார்த்து ப்ரோ. பார்த்து பார்த்து. என்ன ப்ரோ? இது பூரா ஆண்டுது தெரியல தான. தெரியமாட்டேங்க இது மட்டும் டேமேஜ் ஆகும் இங்க இருக்கு. தண்ணி வெடி அதோட பெரிய பேசிங்க இப்பதான்
நெருப்புறம் கண்ணு தெரியாம இருக்கும் நான் பார்த்தேன்டா சுட்டுது ப்ரோ இது என்ன ஒரு மாதிரி ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இல்ல அது வித்தியாசமா இருக்குது ப்ரோ ஒன்னா பிடிக்க முடியுண்டா ஒன்னா பிடிக்க முடியும் கொஞ்ச நேரம் சதறாதீங்க எனக்கே பயமா தான் இருக்கு என்னாலும் கிட்ட போய் பார்த்துடலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆபர்ச்சுனா நம்ம ஒன்றாரி வர வச்சிருவோம் ஓகே செய்யுதோ ఎవరన్నా ఉన్నారా లోపల అంకుదాం முன்னாடி போறேன் முக்கியம்டா
தப்பா வந்து ப்ரோ சத்தியமா லைட்டாக ஃபுல் டாய் மினிமமாக யூஸ் பண்ணுங்க கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க ப்ரோ கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க ஓகேவா ப்ரோ என்ன தெரியல ப்ரோ எடுத்து வச்ச மாதிரி அடிபடுதான் பாருமா போய் ஆஃப் டேமேஜ் பண்ணா என்ன அடிபட்டு அது பாருண்ணா வீடியோ அப்புறம் எடுத்துலாம் அது பாருமா ஓடி வரீங்க அது வெறி பிடிச்ச உடனே ஃபுல்லா ரியாக்ட் ஆச்சு பில்டிங்கா அதிர்ச்சி பண்ணீங்களா ஆமா அது வெறியான சுத்தின்னு இருக்காது ஒருவேளை இந்த காலேஜை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னு எனக்கு தெரில. இந்த காலேஜை பற்றி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப டேஞ்சரான காலேஜ்னு இங்கே இருக்கவங்க பேசிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி அந்த சைட் போகிறப்ப அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் என் ஃப்ரெண்டோட வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அவன் ஏதோ ப்ராப்ளம் நினச்சி அந்த வண்டியை பார்த்துட்டு இருக்க டைமில் அந்த காலேஜ்லேருந்து அழுகுற சவுண்டு கத்துற சவுண்டு இந்த மாதிரி பொண்ணு வாய்ஸில் நிறைய சவுண்ட் கேட்டிருக்கு. தூரத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு, பார்க்க பொண்ணு மாதிரியே இருந்திருக்கு. யாரா பொண்ணு மாதிரி அங்கே நின்றுருக்கா, சரி கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போகிற டைமில் தூரத்துலேருந்து இவனை பயமுறுத்துற மாதிரி ஓடி வந்திருக்கு. இவன் வீட்டுக்கு வந்து படுத்துட்டா
ஏன்னா மறுநாள் பயங்கரமாக ஜுரம் அடிச்சிருக்கு, என்னடா எதிரான்னு விசாரிக்கும் போது இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஊரில் போய் விசாரித்தோம். அவங்க விசாரிக்கும் போது அந்த ஊரில் என்ன சொன்னாங்கன்னா, அமாவாசை பௌர்ணமி இந்த டைம்லாம் நிறையா நடக்கும், அப்புறம் அடிக்கடி எங்கள் ஊருக்காரங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல பேய் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சைட் போகிறவங்களுக்கு அடிக்கடி சவுண்ட் கேட்குற மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, அந்த காலேஜ் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த டைமில் நிறைய பேர் செத்துருக்காங்க. அப்புறம் இப்போ அபண்டான பேருக்கும் நிறைய பேர் அங்கே போய் செத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதை வச்சு அந்த ஊரில் இருக்கவங்க அங்கே நிறைய பேய் இருக்கிறதா சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்காவது அந்த ஊரில் பேய் பிடிச்சிச்சுன்னா அந்த காலேஜ் உள்ளே தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. எதுக்கு பில்டிங் அது இதுவே சுத்தி அதுடா சரி. அப்ப ப்ரோ சொல்றது உண்மையில ஆளாண்ட கூட நெருப்பு யூஸ் பண்ணும். என்ன ப்ரோ பண்றாங்க அவங்க? யாரு ப்ரோ? ஆகல ஒரு சிலர் ப்ரொசஸ் ஆனால் வாய்ஸ் மாறும் ப்ரோ. ஆமாம் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மாக்கு மாதிரி ஆயிருக்கு. ப்ரொசஸ் ஆனால் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் சம் பீப்புள்ஸ்க்கு. ஆனால் அது பொண்ணு தான், நான் கிட்ட ஃபேஸ் கிளியராக பார்த்தேன் ப்ரோ. பொண்ணு தான், 100% அது பொண்ணு. என் ஃப்ரெண்டோட மக்கள் பேய் பிடிச்சி பொண்ணு வாய்ஸ் பேசினது. இது வந்து வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடுலாம் மலையாளம் பேசுவாங்க தெரியுமா? பேய் பிடிச்சிச்சுன்னா வாய்ஸ் வாய்ஸ் மாறும். இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலை பேய் பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு தெளிவாக இருக்க மாட்டாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, வீடாக நடந்துப்பாங்க. வேறு எதுவும் சம்திங் நடக்குது. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க புரியுது ப்ரோ. அவங்க என்ன சொன்னாங்க? கிட்ட வந்து என் பிளேஸ், நீங்கள் யாரா, நீங்கள் இங்கேருந்து போங்கடா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பிளேஸா? அப்போ நீ சொன்ன யாரா, நீங்கள்லாம் இங்கேருந்து போங்கடா அப்படின்றாங்க. அப்போ நீ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இடத்துல பண்ணி நான் கிட்ட பார்த்தேன், பொண்ணு வயசு நான் 100% அடிச்சு சொல்லுவேன். பொண்ணு பேசுது, பொண்ணு தானே ப்ரோ, பொண்ணு பேசுது. இப்போ பாரு, நம்ம போனவொடனே போயிடுறாங்க ப்ரோ. அதுதான் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா, ஏன் இடம் இந்த இடத்த நான் ஓன் பண்றேன், நீ யாரா மயிர் இங்க வரதுங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இங்க வரக்கூடாது, இங்க இருந்து போன்ற மாதிரி. இப்ப நம்ம போனவனே அவங்க போயிடுறாங்க அமைதியா. போயிடுச்சு பாரு. ஆமா ரைட் ப்ரோ, லைட் பார்த்து வராங்க. அந்த லைட் பார்த்து பார்த்து வராங்க ப்ரோ. கரெக்ட் பண்ண வராங்க. நம்ம லைட் ஆன பண்ண வராங்க. லைட் நம்ம தர ரிஸ்க் ப்ரோ. நம்ம கையில நைட் ஃபுல்லா அப்படி நைட் விஷன் வச்சுனா போக முடியும். சரி டவுட். அப்போ நம்ம வந்து அரை மணி நேரமா நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஆச்சு ப்ரோ. அதெல்லாம் இப்படி அதெல்லாம் என்ன சொல்லுவோம்
இங்கே சொன்ன நீ நினச்ச மாதிரி பேய் பிடிச்சி தான் நடக்கிறாங்க. அதுக்காக அவங்க இங்கே இருக்காங்க. அவங்க என்னடா பேய் பிடிச்சிருந்தாலுமே ஒரு உத்தி சக்தி கண்டிப்பாக இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 100% கண்டிப்பாக லைட்டோட வரணும். ஃபஸ்ட்டு மனுஷன் ஓடிட்டு கரெக்ட் தான் மனுஷன் நெதிக்கு அவங்க இருக்கிற பார்த்து இல்லை. இதுக்கப்புறம் நத்திங் டு லூஸ் தான். நானாலும் பார்த்துக்கலாம். செத்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இதுக்கப்புறம் நம்ம கிடைக்காது. எவனுக்குமே கிடைக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 3 வருஷமாக சுற்றிட்டு இருக்கோம். அந்த ஒரு நாள் இந்த நாள் தான். நம்ம எப்பவே பேசுவோம்ல, கமெண்ட் கூட சொல்லுவாங்கல்ல, என்னைக்காவது மாட்டி நீங்கள் சாவ போகிறீங்கடான்னு. அந்த நாள் இந்த நாளாக இருக்கட்டும். செத்தா கூட பரவாயில்ல, மாட்டா கூட பரவாயில்ல. இவ்வளோ பண்ணிட்டாடி ப்ரோ. இது இதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ப்ரோ. ஜாஃபர் லைட் தெரியும் பயமா இருக்கு. அக்கடையும் ப்ராப்ளம் இல்லை தான். லோ டெக்ஸ்ட் சம்திங் ஸ்பேட்லோ மீரா எவரோ தெரியுது. ஒக்கசாரி ஜஸ்ட் லைக் சம் சவுண்ட்ல வந்துச்சு. சவுண்ட் வந்துடா. அப்ஸ்டேர் ஆவுனு ஜாஃபர். லோப்ல ஏமோ உண்டு ஜாஃபர். இக்கட ஜாகிரத நேன் ராவலா. வந்து வந்து மேம் ஹேண்டில் செஸ்தாம். எக்ஸ்ட்ரீமா போதே நான் பில்ஸ்தாம். நம்ம எவ்வளோ வீடியோ புல் ஆஃப் பண்ணிருக்கோம். நம்ம எடுத்து காட்டணும். அதுதான் கெத்து. சரி பண்ணாலும் முடியலன்ற பட்சத்தில் நம்ம ஜாஃபர் வர வைக்கலாம். கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே நில்லுங்க. உங்களுக்கு வந்து இந்த பில்டிங் சுற்றி தரணும். 360 degree நீங்கள் கேப்சர் பண்ணணும். எங்கள் பின்னாடி எதாவது வந்தாலோ இல்லை எதாவது எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலோ எங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருவீங்க. ஏன்னா ஃபுல்லாக எங்களால் 2 பேரால் கவர் பண்ண முடியாது. இப்போ அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு ஏதோ ஒன்று வருது, ஏதோ நிற்குதுன்னா எங்களுக்கு நீங்கள் சிக்னல் கொடுங்க. கத்துங்க. நீ கத்தனா கேட்கும். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன் வரும். புரியுது புரியுது. சும்மா சும்மா கத்தக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நம்ம கண்டென்ட் தான் முக்கியம். ஓகேவா? நானும் ஆகாசம் போகிறோம். என்கிட்ட கேமரா இருக்குது. இந்த நைட் டியூஷன் கொடுத்துட்டு அந்த நைட் டியூஷன் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறீங்க. சரிங்க. ஓகேவா? கிளியராக? ஓகேடா கிளியராக. கிளியராக எதுவும் சொதப்பிடாதீங்க. இல்லை இல்லை இல்லைண்ணா. பக்கம் மாட்டிக்காதீங்க. எது எதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போகாதீங்க. சரிண்ணா. நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஐட் ஆகி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஓகேடா. டைவ் செஞ்சு சொதப்பிடாதீங்க. அப்புறம் அசிங்கமாக பச்சை பச்சை தப்பாது. சரி, இப்போ கேமரா எங்கே போய் போச்சு? அந்த கேமரா அந்த கேமரா தூங்கி போயிட்டாங்க. ஒரு வேலை மறுபடியும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல ப்ரோ. எதுக்கு எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போகிறாங்க, எதுவும் நடக்குதுங்க ப்ரோ? அங்கே தான் இப்போ நான் வெளிச்சம் பார்த்தேன் ப்ரோ. ரைட்டா ஒரு ஒரு தீ போய் மாதிரி சைலண்ட்டாக நம்ம இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியும். நம்ம சத்தம் போட்டு இது பண்ணோம்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், மனுஷன் நம்ம பயந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பயந்துட்டோம். இப்போ அவங்க தானே நம்ம வீக்காக தெரியும். ஆமாம், இவனுங்க பயந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம தைரியமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கலாம். இந்த முறை தைரியமாக தான் நம்ம இருக்கோம். சரி ப்ரோ. எதனால தெரியுமா, நான் ஒன்று கையில் என்ன இருக்குன்னே தெரியல ப்ரோ. கவனிச்சு நான் வேகம் பார்த்தீங்களா, இன்னும் ரொம்ப ஹைட்டு ப்ரோ. ஆமாம், அது ஊரும் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேலே பறந்து வர மாதிரி தெரிஞ்சு எனக்கு. இந்த ஃப்ளோர் அந்த தலை இருக்குல்ல, அப்புறம் பார்த்தா ஓடி இருக்கிறது கால் இருக்குது சொல்லிட்டு அவ்வளோ ஹைட்டு. அந்த ரீசன்னால தான் ப்ரோ நான் பேனிக் ஆகிட்டேன். இல்லைனா ஃப்ரெண்ட் நான் அவ்வளோ கிட்ட போகிறேன். ஆமாம், நீ யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கிட்ட போகிறேன். ஷவர் ப்ரோ கையெல்லாம் நடுங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. செகண்டு பா வேத்து விறுவிறுக்கு செத்துட்டேன்டா அப்படின்றவே ஆயிடுச்சு எனக்கு. செகண்டு இப்போ கூட இப்போ மேலே போகிறதே பயமாக தான் ப்ரோ இருக்குது. யாரும் நடந்து போடமே தெரியல. நடந்தான் பயம் இல்லை. ஒரு கவனிச்சியா, அந்த ஸ்டார்டிங் அங்கே வந்தப்போ இங்கே பிளேஸ் இப்படி இருந்தாலுமே அந்த பேட்ஸ்மேன் வரல. ஆமாம், ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் அடிக்குது. ஸ்மெல் வரல. சுடுகாட்டில் வந்துருக்கு. போனால் தெரியும் போது இந்த மாதிரிலாம் வரும் ஸ்மெல்லு. என்ன
சொல்லு சீரியஸா ப்ரோ. ப்ரோ இந்த இடம் நமக்கு தான் புதுசு, அவங்களுக்கு புதுசு இல்லை. ஆமாம் ப்ரோ, இது அவங்க வாழ்கிற இடம்ன்றப்போ அவங்களுக்கு லூக் அண்ட் கார்னர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அதனால் நம்ம இது பண்ணாலும் யோசிச்சு பண்ணோம். மொத்த அது எது கட்டி வச்சாங்கன்னு தெரில, அதுக்கு மேலே எவ்வளோ நிற்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. பாருங்க அப்படி பாருங்க, நம்ம பசங்க தானே இது இது இவ்வளோ மேலே. நீ எக்கட போட்டாலும் மேம் மிம்மில்லை வதலமோ, நீ எங்கே போனாலும் நாங்கள் உங்களை விட மாட்டோம். சேம் ஷேப்பில் இருக்கு தெரியல, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம். ஆ இது வேணும்னு வச்சது இல்லை ப்ரோ, தெரியாமல் அவங்களுக்கு ரத்தம் தெரியும் நடந்துகிட்டு இருக்காங்க. பச்சை பச்சை சொட்டு காஞ்சி போயிருக்கு. கண்டிப்பாக பேசிட்டு இருக்க ப்ரோ குத்தி. இப்போ ரொம்ப சைலண்டா இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் புரியல. சவுண்டே வரல. இந்த லாஸ் போயிட்டு அப்படி வாங்க. சரி நான் இந்த லாஸ் போயிட்டு அப்படி வரேன், ஒரு ஐடியா வரும். சாரிங்களா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கு டாப் ஃப்ளோரில் தான் ஆக்டிவிட்டிஸ் தெரியுது, இப்போ மேலே தான் இடம் இருக்காங்க, கன்ஃபார்ம் மேலே தான் இடம் இருக்காங்க. பார்த்தீங்களா? ஆமாம், மேலே இடம் இருக்காங்க. ஓகே ப்ரோ, உங்களுக்கு ஓகே பண்ணுறது ஓகே, நான் பிரச்சனை இல்லை ப்ரோ. அப்போ நீங்கள் அந்த பக்கம் போங்க. சரி நான் இப்படி வரேன். சரி அங்கேருந்து பார்த்தா நீங்கள் தெரிவிங்க, நீங்கள் அங்கேருந்து பார்த்தா நான் தெரிவேன். சரி ப்ரோ. ஸோ சேஃப், நமக்கு சேஃப் இல்லை பட் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஓகே தான். அது மோச்சிருப்போம். ஆ சவுண்டு நிற்கி, என்ன பண்ணலாம் ப்ரோ? ப்ரோ அப்படியே நீங்கள் அந்த பக்கம் போங்க. சரி சேஃப் ப்ரோ. சரி ஓகேவா? சரி நான் இந்த பக்கம் பார்க்குறேன். ஆ அதையும் போட்டு வந்துடுங்க ப்ரோ, நான் முழுங்கில அதுவும் பெய் பெய் மாதிரி இருக்கிற அண்ணியை பக்கத்தில். சேஃப் ப்ரோ. ஓகே ப்ரோ பார்த்து. ஐயோ கைஸ் தனியாக போக எவ்வளோ பயமாக இருக்கு. சத்தியமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நான் தனியாக வரேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணுறாதீங்க. லைஃப் ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்குது.
யார் அது? பில்டிங் சுற்றி சவுண்டு கேட்குது. ஒரு பக்கம் ஏங்க, ஒரு பக்கம் அவனுமே, ஒரு நடுவில் நாங்கள் கோர்ட்டுக்கு நடுவில் மாட்டேங்கிறோம். கேட்குது, சவுண்ட் இது பார்த்தா கேட்குது. பின்னியா காய்ஸ், எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் டே டைமில் வரும்போது நாங்கள் வந்து அங்கே தான் கேப்சர் பண்ணோம், ஃபோன் அங்கே தான் செஞ்சு இருப்போம். இப்போ கேட்க வந்து கேச்சு இப்போதான் நல்லா பார்த்துட்டு வந்தேன். நீ சாகாஷ் அங்கே இருக்கான். இந்த கைஷ் சவுண்ட் பார்த்து கேட்குது. ஸோ கைஷ், இந்த பக்கம் நான் பொறுமையாக உள்ள போகலான்ருக்கேன். உங்களை பார்க்க தான் வரேன். நீங்கள் ஒரு நல்ல ஆத்மா வந்தால் தயவு செஞ்சு என் எதுவும் பாதிப்பு தராதீங்க. வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் சத்தியமாக ஹார்ட் பீட் நின்று போல. இந்த பக்கம் யாரும் ஓனமே சொல்லிக்கிச்சு. நான் முன்னே சொன்ன மாதிரி ஈவன் டைம் வரும்போது நாங்கள் மேலேருந்து இங்கே தான் கேப்சர் பண்ணோம், இதே கூட கேப்சர் பண்ணோம். இப்போ என்னென்னா, அங்கே நாங்கள் பார்த்தது யாருன்னு தெரியாது. ஆனால் அங்கே பார்த்தது ஆள் இல்லை, சாரி, அங்கே பார்த்தது பேய் இல்லை. அவ்வளோதான், அது வந்து கன்ஃபார்ம் போய் ஆயிடுச்சு. சத்தியமாக நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்தளவுக்கு நடக்கணும். பட் இது எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச். எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறேன்னு தெரியல. தனித்தனியாக இருக்கிறது நினச்சா தான் ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஒரு குழந்தை வயசு போய் கேக்குது. எங்க இருக்கீங்க? உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். இங்க எங்க பேசலாம்? என்னது பண்றாதீங்க? யார் அது பின்னாடி? கணக்கால் தான் வஸ்தாவனும், நான் முந்துக்குறா. தைரியம் தான், முன்னாடி வா. ஒரு மயிரும் கொடுக்க முடியாது என்ன உன்னால. ப்ளீஸ் மூவ், தெரியுதா? எப்படி
ஆக்சுவலாக ஜெகன் ப்ரோவும் ராகுல் அங்கிருந்து லைட் வச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் நினைக்கிறேன். சரத் ப்ரோ அங்கே இருக்காரு. யாரோ என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டிருக்கீங்க. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னால் முடிஞ்சா என்னை தொட்டு காட்டு. கைஸ் உள்ள யாரோ சவுக்கிட்டு யார் இருக்கீங்க உள்ள? யாரு என்னாச்சு உங்களுக்கு? யார் நீங்க? நீங்க தான் நீங்க தான் இருந்தது? எதுவும் பண்ணாதீங்க. ப்ரோ 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 யாருன்னு தெரியல. இக்கட உண்டா ஃபாலோ பண்ணு. எக்கடா
உங்களுக்கு பின்னாடி வருதுண்ணா கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி வருதா உங்களுக்கு பின்னாடி சந்தேகம் போயிடு 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 ஹலோ இவரான ஒன்றா என் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு பேட்டரி இல்லை நாங்கள் போயிட்டு இருக்க ஃபாலோ பண்ணி அவனுங்களே ஓடி 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 இக்கடராவே டேய் நீ கத்தாதடா டேய் செஞ்சு கத்தாத கம் ஆன் சடி கிளே கோடி கோஸ்ட் புக் ఏం కావాలి మీకు ఏమైంది నీ పేరేమి నీ పేరేమి అయ్యో டேய் என்னடா பேய் கூட பேச்சு வந்து வைத்தியநாட்டில் கம் ஏ பேச்சு வார்த்தை நம்ம முடிஞ்சதுக்கு தைரியமாக பேர் பார்க்கலாம் எப்படி ஒரு இடத்துல நிற்கவே வேணும் நீ பார்த்துட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன் இது மாதிரி ஏதாச்சும் டக்குன்னு ஒன்று பார்த்து நம்ம மூவிங்க எல்லாம் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகி லைட் ஆஃப் லைட் ஆஃப் லைட் ஆஃப் கைஸ் சவுண்ட் கதை கேட்சு உங்களுக்கு காலம் பார்க்கல முடிஞ்சிருக்கு அப்படி போயிட்டு இருக்கோம் பொண்ணே போனோம்னா எங்கே என்ன சவுண்டு வருது ஏதாச்சும் நம்ம உருவம் பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏதாச்சும் யாராச்சும் அலோட் பண்ணிடலாம் பக்கத்தில் ஆகாஷ் ஆகாஷ் நல்லா இருந்தோம் தெரியாது ப்ரோ ஒரு செகண்ட் நான் செத்துட்டேன் நஷ்டம் ப்ரோ இங்கே
இதெல்லாம் ஒன்றுமே முடியல ப்ரோ. இது பாருங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரோ, என்னால் உங்களுக்கு பண்ண முடியல ப்ரோ. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க ப்ரோ. வித்தியாசமாக ப்ரோ. என்ன இவனுங்க கேமரா காணும், கேமராங்க ப்ரோ. ஒரு செகண்ட் நல்ல இல்லை தெரியுமா, நான் என்ன பண்ணிட்டேன், ரூம்ல போய் ஒழிஞ்சிட்டு அந்த பக்கம் சில அட்டைங்களாம் தூக்கி வச்சிருச்சுனா அதில் அந்த மூணில் இருக்குன்னு நினச்சி அங்கே போச்சு. டக்குன்னு ஓடி அந்த வெளியே கதவு மூடிட்டேன். அப்போ அங்கேதான் இருக்குது கதவு தட்டுது. அப்படியே ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆனால் பிடிச்ச ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க ப்ரோ, தொண்டை அவ்வளோதான் போடுது. பேசணும் பேசணும், என்ன பண்ணுன்னு பார்த்து உயிர் போயானா தான். எந்தக்கு எடுத்துனாரோ ஐயோ. ஹலோ ஹலோ, ஏங்கா ஏன் கால் மீது மீ ஃபேமிலியில் ஒருனா காவாலா அக்கா, மீக்கு ஏமனா ஹெல்ப் காவாலாக்கா? அக்கா நீ பேர் ஏன்டிக்கா? பரமேஸ்வரன். మీరు గర్ల్ బాయా? మీరు కన్ఫర్మ్ బ్రో, కన్ను పారు బ్రో, కన్ను పారు బ్రో, గట్టి మారదు బ్రో. బ్రో ఫోకస్ అమ్మటం పారు బ్రో, అంత ఇడమటం స్ట్రెచ్ పన్నుంగ బ్రో. వాయి బ్రో, పోయిన బ్రో, పసన కొను పోయిన బ్రో. అవునికి ఎంగ బ్రో కానో? என்ன ப்ரோ? சொல்றா ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? என் கையில் டாச் பண்ண, அப்படி கையில் வச்சுக்கோங்க. தேங்க் யூ. என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? என்ன ஓடி வர்றீங்க? டேய் சொல்லிக்கோடா.
லேடி அங்கேயா? அங்கேயா அப்போ? ஜனல பாருங்க. ப்ரோ ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ ரூமு. ஓ ரெண்டு பேர் திறந்துருக்கு. இங்கே தான் உட்காந்து வச்சது. ஆமாம் டூ மினிட்ஸ் கூட ஆகிய ப்ரோ. அக்கா அதுக்குள்ளே இருக்காங்க. என்ன போகுது என்ன ட்விஸ்டாக இருக்குது நமக்கு? இங்கே பார்த்தது என்ன கலர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க சொல்லிட்டு நைட் டியூஷனில் பண்ணுண்டா ஒன்றும் தெரியல. ஃபாலோ பண்ண சொல்லி அந்த பக்கம் போனோம். வந்துச்சிக்கிட்டா கொஞ்சிராங்க செத்து போச்சு. அவன் வந்தாலும் நான் பார்த்து உங்களை பார்த்துட்டாங்க. ஆ பார்த்தாங்க பார்த்துட்டாங்க. நான் அவளை பார்த்தா அவள் ஷூட் பண்றது இதை பார்த்தானா? என்ன சொல்றேன் ஓடி வந்த நான் சத்தியமா எனக்கு இப்ப இங்க போட்டுனது எப்படி இப்ப வெளியே போயிருக்காங்க. ஒன்ட்டாரி கால் பண்ணலாம் கேட்டு அவன் ஒண்ணு அவன் உள்ள வர வச்சுங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஹலோ ஏமா இந்த ஜஃபர் ஏம் லேது தாதாப்பு 10-15 மினிட்ஸ் ஆயிருந்தா லோப்பல అంటే లోపలికి ఇద్దరు వచ్చారు నేను అక్కడి నుంచి సర్రాన్ని వచ్చాను ఇక్కడికి వస్తే ఏమో కనబడట్లేదు. వెళ్ళి అందరు రెండు పేరు ఉళ్ళ వన్నా లోపల ఈ నైట్ వర్షన్ ఎందుకు యూస్ చేస్తున్నా అంటే ఆయన ఏమో అంటే లైట్ వేయద్దు సరే వస్తే రాని చూడు ఎవరు అన్నది. నాకు ఇక్కడ దూరంలో ఇద్దరు కనపడుతున్నారు. వర్కింగ్ ఇది నాకేం కనబడట్లేదు ఏమి లేట్లేదు. అక్కడ ఎవరు పోయినట్టుంది కదా సో చూద్దాం ఏముంది. చాలా అంటే భయంగా ఉంది వాళ్ళకి ఏమైనా చేస్తారా వాళ్ళు ఎట్లా పోయినారో నాకు తెలిసి ఇక్కడ డైలీ తిరుగుతున్నారా ఏంటి. ఇక్కడ ఉన్నారా? నేను మెయిన్ కెమెరా ఆన్ చేస్తాను. ఇక్కడ ఏమైనా ఉంటే ఐ వాంట్ టు హెల్ప్ నాకు కూడా అన్నకి హెల్ప్ చేయాలి అని ఉంది. వీళ్ళు ఇక్కడే ఉన్నారా లోపలికి వెళ్ళినారా అది టెన్షన్. ఐ వాంట్ టు హోల్డ్ నాకు వాళ్ళని ఇక్కడే హోల్డ్ చేయాలని ఉంది. రెండు పేరు బ్రో ఎంత పక్క వందాంగ తెరల అనా వంద పక్కన యారు ఇల్లయా అవన ఉల్ల వంద తందర్పనుగలో అన్నా ఇక్కడ ఒక ఫోర్ మెంబర్ పీపుల్స్ ఉన్నారన్న. ఫోర్ మెంబర్స్ ఉంటారా? మేబీ 3 గర్ల్స్ 1 బాయ్ అర్థం కావట్లేదు. 3 గర్ల్స్ 2 బాయ్స్ ఉన్నారు. 3 గర్ల్స్ ఉన్నారు.
నువ్వు ఎక్కడ ఉంటావు జఫర్, ఎక్కడ ఉంచి క్యాప్చర్ చేస్తావు? నేను వాళ్ళకు స్ట్రైట్గా ఉన్నాను. నేను ఇక్కడ మీరు ఎంట్రెన్స్ ఉంది కదా ఫస్ట్ ఫ్లోర్లో. వాళ్ళు నిన్ను చూసారా? ఏమో వాళ్ళు ఏదో చేస్తున్నారు, బై స్టాండ్ ఉన్నారు. టార్చ్ పడిపి కొట్టు, నేను ఎక్కడ ఉంచి చూడాలి. జాఫర్ అక్కడనే ఉండు, నేను వస్తాను అక్కడ. జాఫర్ అంగ ఇరుకండా, సరి ఇంకే ఇరుగ, నేను అప్డే అంగ ఓడి పోరా. ப்ரோ 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 தனியாக போகாதீங்க ப்ரோ. வெளியே இருந்து வந்தவங்க தான் ப்ரோ அங்கே இருக்கணும். அப்படின்னா சரி, அப்போ நம்மளாம் பார்த்தவங்க இங்கே ஓடினவங்கலாம் நம்ம கேப்சர் பண்ணலாம். அந்த ரெண்டு பொண்ணுங்க அத்தை சொல்கிறானே, ரெண்டு கேர்ள்ஸு அங்கே இருக்காங்களா? ஆமாம் அங்கே இருக்காங்கன்றான். ஆனால் வாழ் அக்கடே உன்னாரண்ணா, நீங்கள் அக்கட போகலேனும், சாலா கஷ்டம் உண்டு. ப்ரோ நீ 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 மட்டும் போகிறீங்களா? இல்லைடா அவரோட போயிட்டுருக்காரு ப்ரோ. என்ன ஒன்று என்ன நடக்குது, ஏது நடக்குது? பேவிடும் பைத்தியாரம் ஆகிடுவோம் போடுறோம் நம்மளுடைய சத்தியமாக. ப்ரோ விஷயத்தை பிடிக்கிறது பிடிக்கிறது பிடிக்காது பிடிக்கிறது பிடிங்க. அது கொடுங்க, அவர்கிட்ட கேமரா வேலை அவர்கிட்ட தனியாக போயிருக்காரு. நான் அக்கடிக்கே வச்சுட்டேன். ஆ வச்சுட்டேன் வச்சுட்டேன். பார்த்து ப்ரோ, என்ன ப்ரோ இது வரைக்கும் வந்துட்டு போறீங்க? தனியா இருக்கான், தனியா இருக்கான். இவர் ஏன் உள்ள வந்தாரு ப்ரோ? இங்க ப்ரோ பாரு, அங்க இருக்கானுங்க ப்ரோ. ஒரு మీరంతా ఎవరండి? లైన్ అనుకరాంగ్ బ్రో. నాలుగు పేరు நாங்க நினைச்ச மாதிரியே உள்ள இருந்த அந்த ரெண்டு பேர் பேய் பிடிச்சி சுத்திட்டு இருக்கிறதா அப்ப எங்களுக்கு உறுதியாச்சு. இருந்தாலும் வெளியே இருந்து உள்ள வந்த அந்த ரெண்டு பேர் எங்களை பார்த்து ஆக்ரோஷமான முறையில கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் எல்லாரோட பாதுகாப்புக்காக அப்போதைக்கு அந்த இடத்துல இருந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி போனோம். ஒரு 2 நம்பர்ஸ் வச்சார் அப்படி நான் எனக்கு இன்ஃபர்மேஷன் லேட்டாக ஆயிடுச்சுன்னா அக்கட. ஆனால் 4-5 லாட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கேண்ணா, மேபி 5 நம்பர்ஸ், 5 பேர் இருக்காங்க. இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் 4 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவ்வளோ நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கண்டென்ட் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம சிம்பிளி சார் சேனல் வரலாற்றிலே இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டிஸை நாங்கள் கேப்சர் பண்ணதே இல்லை, இவ்வளோ க்ளோஸ்லையும் கேப்சர் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வேறு லெவல் ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் போக போகிற இடம் இதை விட பெரிய இடங்களாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பிடிச்சிக்கலாம், இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு யாருக்கும் எனர்ஜி இல்லை. இந்த நேரத்தில் வந்து ஒன்டாரி ஃபிகாரி ஜாஃபருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா லாஸ்டில் ஜாஃபர் யூ டேக் ரெஸ்ட் யுவர் டீம் தென் அப்புறம் பார்க்குறோம். இப்படி ஒரு வழியாக நாங்கள் 5 பேருமே அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தோம். ஆனாலும் அன்னைக்கு அங்கே எங்களுக்கு நடந்த சில விஷயங்கள் என் மண்டைக்குள்ளே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அங்கே என்ன தான் இருக்குன்னு எங்களால் சரியாக புரிஞ்சிக்கவே முடியலை.
ஆனால் அங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. இந்த காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு மறுபடியும் நான் தனியாக வந்திருக்கேன். கைஸ், என்ன பேசுறதுனே தெரில, ரொம்ப ரொம்ப படபடப்பாக இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ விஷயம் நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகைன் இந்த இடத்துக்கு நான் தனியாக போக போகிறேன்னு நினைக்கிறதே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது, சேம் டைம் லைட்டாக பதட்டமாகவும் இருக்குது. ஐ ஹோப் அன்றைக்கி நடந்த மாதிரி இன்றைக்கி எதுவும் சம்பவங்கள் நடக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம், உள்ளே போயிட்டு பார்ப்போம், நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் காரை கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறேன். பேக்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ எடுத்துட்டு நேராக நம்ம உள்ள கலை இறங்குவோம். போலாமா? லெட்ஸ் கோ. பேசி இப்போதைக்கு நான் கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். பேக்கில் எல்லா கியர்ஸும் இருக்குது. உள்ளே போயிட்டு ரிலாக்ஸாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இவ்வளோ கியர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம். இப்போதைக்கு நான் லைட்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். லைட் யூஸ் பண்ணாமே எல்லாம் பயங்கரமாக தெரியுது பாருங்கள். இதுக்குள்ள எப்படி இருந்தோம்னா உள்ள வரலாம், அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடலாம். கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன் இப்போ வரைக்கும், எந்த விதமான பயமும் இல்லை. லைட்டாக அந்த விண்டோ அசைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல். நடக்கிற சவுண்ட் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? யாரோ நடக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன்ல, இந்த டேபிள்லயே எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி நடந்துச்சு லாஸ்ட் டைம். இந்த டேபிள் அப்படி மூவாச்சு. இப்போ கேஸ்லாம் எடுப்போம் கேஸ். இப்போது ஆக்சுவலாக எனக்கு ஐடியா இருக்குது. என்னென்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு இடத்துல நைட் டியூஷன் செட் பண்ணியிருந்தோம்ல, அதே இடத்துல அகைன் இப்போ நைட் டியூஷன் செட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் சில பேப்பர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதை அந்த இடத்துல வச்சு கொளுத்துவோம் நைட் டியூஷன் செட் பண்ணிட்டு. இன்கேஸ் அன்றைக்கி மாதிரி இன்றைக்கி யாராச்சும் ஆளுங்க இருந்தாலோ, இல்லை பேய் பிடிச்சவங்க சுற்றிட்டு இருந்தாலோ, இல்லை யாராக இருந்தாலும் அந்த இடத்த பார்த்து வருவாங்க, இல்லை மேலேருந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு நைட் டியூஷன்லையும் கேப்சர் ஆகும். இன்கேஸ் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். இப்போ நம்ம மெயினாக வந்தது இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கோஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு லாஸ்ட் டைம் வந்தப்போ. ஸோ அது என்னென்னு பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ நம்ம அதுக்காக தான் வந்திருக்கோம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக வேறு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு உயிர் முக்கியம். அதனால் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் வேணாம். அன்றைக்காச்சும் நம்ம கூட நம்ம பாய்ஸ் இருந்தானுங்க, இன்றைக்கி நான் தனியாக வந்திருக்கேன். அவனுக்கு தெரியாத வேறு, தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்டுவானுங்க. இது வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் அவனுங்களுக்கு. இப்போ நான் ஷூட் முடிச்சுட்டு போனான், எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் சேஃபாக ஷூட் முடிச்சுட்டு போனான். சப்டே கேமரா இங்கே இருக்கலான் இருக்கேன். எங்கே பார்த்தாலும் கண்ணாடி ஓட்டம் இருக்குது, இந்த இடத்துல கூட இருக்குது. ஆனால் கதனே புரியல, எதனால் அடித்து முறுக்கியிருக்கானுங்க இங்கே அப்படின்னா தான் நான் வந்திருக்கோம்.
ஏசி இப்போ நான் அந்த இடத்துல நெருப்பு கொளுத்தி போட்டு வந்துட்டேன். எதுனாலலாம் இன்கேஸ் ஆளுங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அங்கே வந்து அவ்வளோ பெரிய வெளிச்சம் இருக்குது, ஸோ கிட்ட வரதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை மேலேருந்து எங்கேயாச்சும் பார்க்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யாரும் வரலனா நம்ம கன்ஃபார்ம் ஆகும் மோஸ்ட்லி இங்கே யாரும் இல்லை அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். கிட்ட யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். ஏதோ பேசுகிற சொன்ன மாதிரி கேட்குது. யார் அது? எவரதி? ஹலோ, மேலே யார் இருக்கீங்க? பேரா தெரியல, ஆனா பட் மூவ் ஆகுது, கிளியராக மூவ் ஆகுது. அது பேசி இங்கிருந்து நம்ம எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிப்போம். இவ்வளோ பெரிய காலேஜை நான் எப்படி தனியால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, பட் முடிஞ்ச அளவு நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வெளிலேருந்து யாராச்சும் வந்துட்டாலும் பிரச்சனை, நான் தனியாக இருக்கேன். ஸோ என் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ ரிஸ்க்னு உங்களுக்கு புரியும். பட் வில் சி, உண்மையாக இப்போ பதட்டமாக தான் இருக்குது. சமாளிச்சிடலாம், சமாளிக்க முடியாத அளவுக்கான பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அதோடய எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ தூரத்துக்கு என்னால் அதை விஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நான் அங்கே இருக்கேன். சுற்றி சவுண்ட் கேட்குது. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போதே யாரோ பேசுகிற சத்தம், நடக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு. இப்போ வரைக்கும் பெருசாக அந்த ஆக்டிவிட்டின்னு தெரில, பட் மேலே அது என்னதுன்னு எனக்கு சீரியஸாக தெரில. நான் இப்போ நேராக எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். எவரோனா பாய்க்க உண்ணாரா?
మీరు నా ముందుకు రావచ్చు, నేను హెల్ప్ చేస్తాను మీకు. கைஸ், நான் ஃபஸ்ட்டு மேலே போயிடுறேன், டாப் ஃப்ளோர் போய்ட்டு பார்க்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் என்னை பயம்புத்தணும்னு நினைக்காதீங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் உங்களை பார்க்க தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஒருவேளை பேயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. கைஸ், எனக்கு எப்படி இதை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கில் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சதுன்னா நான் தெலுங்கில் கண்டினியூ பண்ணுறேன். பார்ப்போம். இந்த க்வெஸ்சன் நிறைய பேருக்கு இருக்கும், பேய்க்கு லாங்குவேஜ் தெரியுமா அது தெரியுமான்னு. எனக்குமே தெரில, பார்ப்போம். நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பொறுத்து இருக்குது. ஏதோ டோர் லாக் ஆச்சு. இப்போ கீழே சவுண்ட் கேட்குது, மேலே சவுண்ட் கேட்குது. அந்த ஃபோக்கஸ் பண்ணி ஏரியா கைஸ். இது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்குறத விட பயங்கரமான பிரம்மாண்டமான லொக்கேஷன் இது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி லொக்கேஷனை இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது, இவ்வளோ பெரிய லொக்கேஷனை. அதனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அதுவும் நான் அலோன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஸோ என் தைரியத்துக்கு நானே வச்சுக்கிற பரிச்சது. பார்ப்போம், பாஸ் மார்க் வாங்குறேன்னா சென்டம் வாங்குறேன்னா. பட் இப்போதைக்கு நான் பாசிட்டிவாக தான் இருக்கணும், அப்போ தான் என்னால் கண்டன் பண்ண முடியும். பயந்துடனா நாளைக்கு ஆகாது. எஸ், மைக் கம்பி வந்துச்சு. கேட்டா உங்களுக்கு கேட்டு கேக்குதா? நீங்க பேயா இருந்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் அறிகுறி கொடுக்க முடியுமா? மீரு தயன்ட்டே நாக்கு ஏதாச்சும் மீரு தயன்ட்டே நாக்கு ஏமேனா Thank you.
టార్చ్ ஐஸ் அங்கே ஏதோ ஒன்று தெரிஞ்சது கரெக்டாக கிளிக்கர் ஆச்சு டார்ச் லைட் உங்களுக்கு தமிழ் தெரியுமா எங்க போக போகலாம் அங்கே போவோம் இன்னும் டைம் இல்லை நான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேங்க நான் இன்னைக்கு பார்த்த ரத்தம் ரத்தக்கார தெரியுதா உங்களை பார்த்துட்டேண்ணா நீங்கள் முன்னாடி வரலாம் இங்கே தான் எங்கேயும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மெருக்கிட உன்ட்டு நான் முந்து ராவச்சோம் நான் எனக்கால் கூட ராவச்சோம் நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி தாராளமாக வரலாம் நான் பயம் இல்லாமல் வரேன் துளி கூட எனக்கு பயம் இல்லை என்னை அப்படியே நீங்கள் பின்னாடி பிடிச்சி கூட இழுத்துட்டு போகலாம் உங்களுக்கு உண்மையாகவே அவ்வளோ பவர் இருந்தா கைஸ் இந்த மைக் வர ரொம்ப ரொம்ப கடுப்பத்துது அப்பப்போ புடுங்கிக்குது இப்போ நல்லா அழுத்தி விட்டுருக்கேன் வராதுன்னு நம்புகிறேன் ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ரோட் சீசியமாக கேட்பேன் நான் வராது நம்புகிறேன் அங்கே தான் நம்ம பார்த்தோம் ஏன் திடீர் ஃப்ளிக்கர் ஆகுது இது டார்ச் லைட் மேலே இருக்கீங்களா நான் ஃபஸ்ட்டே உங்களை பார்த்துட்டேன் சிக்குப்படுத்தினாரா நான் சூசி கைஸ் மேலே ரொம்ப நேரம் இருக்குது ரிஸ்க்கு ஏன்னா நான் மேலே இருந்தேனா லைட் வெளில போகும் சுற்றி கவர் ஆகும் நம்ம ஷூட்டே ஸ்பாயில் ஆகிறதும் சான்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் மேலே ஃபஸ்ட்டாக நடந்து இல்லை ஓடி ஓடி கவர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் கீழே போகிறேன் நம்ம அங்கே தானே பார்த்தோம் அங்கே போகலாம் ஃபஸ்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு அப்பா என்ன ஒரு சூப்பரான ஆர்கிடெக் Thank you.
லைட்டிஷன் கேமரா அங்கே இருக்குது. நான் இந்த இடத்துல தான் பார்த்தேன். இது மேலே பார்த்தோம் நினைக்கிறேன். இந்த பக்கம் வழி இருக்கு. நம்ம அப்படியே இறங்கி ஒரு ஃப்ளோராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மொத்த ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கேருந்து ஒன்றே கிளம்புறோம். அதுதான் பிளான். ஓகேவா, போகலாமா? அந்த பக்கம் வருவோம். அப்போ தான் ஃபுல்லாக, ஏன்னா அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம அதில் இறங்கி போனோம்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போக முடியும். அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். கைஸ், என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏதாச்சும் சவுண்ட் கேட்டால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இப்போது இது இடம் அவ்வளோ பெருசாக இருக்கா, எங்கே என்ன இருக்குது, எங்கே பார்த்தாலும் எதாவது இருக்க மாதிரி தான் இருக்குது. பக்கம் ஸ்டெப்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். சில சமயங்களில் நம்ம ரொம்ப ஆர்வமாக தேடி போகிற சில விஷயங்கள் நம்ம எதிரிலேயே நின்றுட்டு நம்மளை பார்த்துட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதை நம்ம கவனிக்க தவற விட்டுருப்போம். அப்படி நான் தவற விட்ட விஷயம்தான் இது. ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக போவோம். இங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்கு எனக்கு. பின்னாடி பாருங்க, இது ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. முடிஞ்சால் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, யாராச்சும் நான் ஃபாலோ பண்ணுறீங்களா?
போலீஸ் கார் போகுது வெளியே. இட்ஸ் ஓகே கைஸ், நம்ம பர்மிஷனோட தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல, பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கிறதா சொல்கிறாங்க டே டைமில். பட் அதுக்கான அறிகுறியும் தெரில. வெளியிருந்து சமூகவாதிகள் யாராவது உள்ள வந்துட்டால் தான் பிரச்சனை. ஏன்னா நான் ஒரே ஆளாக இருக்கேன், பட் சமாளிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய இடம், ஈஸியாக நம்ம கண்ணாமல் சொல்லாட்டி காட்டி தப்பிச்சிடலாம் சப்போஸ் வந்தால் கூட. அது மட்டும்தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது. பேய் ஒரு சைடு இருந்தாலும் பேய் விட கொடூரமானவனுங்க மோசமானவனுங்க நடமாடும் மனிதர்கள் தான். எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர். எனக்கு யாரோ பின்னாடியே வர மாதிரி தோணுது. பா, இதெல்லாம் பார்க்கும்போது நான் படித்த காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. இந்த காலேஜும் அப்படி தானே இருந்திருக்கும். எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க இப்போ பாருங்கள். பட் ரொம்ப புதுசாக இருக்குது இதெல்லாம் பார்க்கவே. ஆக்சுவலாக இது கொளுத்து இருக்காங்கன்னு தோணுது. சிஸ்டம்லாம் காணும். கிட்டக்கவே சவுண்ட் கேட்குது. என் பின்னாடி யாராச்சும் இருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு முன்னாடி வர பிடிக்காதா? வயசு எப்பவுமே நம்ம பின்னாடி பேசுகிறவனுங்க பின்னாடி வரவனுங்க, அது பேயாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி, பின்னாடி பேசுகிறவனுங்க பின்னாடி ஏதாச்சும் பண்ணுறவங்களுக்கு கண்டுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடி இருக்கோம், அவனுங்களுக்கு முன்னாடி இருக்கும்னு நினச்சி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ நான் அந்த ஆட்டிடியூடோடு தான் இந்த காலேஜ் ஃபுல்லாக சுற்ற போகிறேன். நீங்கள் பின்னாடியிருந்து என்ன பண்ணாலும் நான் பயப்பட போகிறதில்ல. முன்னாடி வரலாம்ல, ஏன் எல்லாப்பையும் இப்படியே சாவடிக்கிறீங்க? முன்னாடி வந்து என்னை கொலை பண்ண கூட ட்ரை பண்ணுங்க, நான் ஃபேஸ் பண்ணுறேன் ஒத்தைக்கு ஒத்த. முடியுமா?
வாவ், சரியான வியூ. இந்த காலேஜோட ஆர்கிடெக்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னதான் ஒரு பக்கம் அமானுஷங்கள் ஆபத்துகள் நிறைஞ்சிருந்தாலும் இதோட பியூட்டி சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக வச்சு கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே. பெருசாக அதுவும் நடக்கல இப்போ பார்ப்போம். ஏன்னா ஒரு அமைதிக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய பூகம்பம் இருக்கும். அமைதியாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமே. இது மட்டும் ஆடுது பாருங்க. காத்துக்கு கூட ஆடலாம். கைஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஒரு சீட் பெல்ட்ஸ். ஏதோ செம வேகமாக ஓடி வந்தாங்க. யாரும் இல்லை, என்னதோ ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு செம்ம வேகமாக. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமராவில் சாரி மைக்கில் கேட்குதுன்னு தெரியல. தன்னால் அப்போ ஃப்ளிக்கர் ஆகுது, என்ன ஆச்சுன்னு தெரியல. ரைட்டு, ஒருவேளை நெகட்டிவாக ஏதாவது நடக்கும்போது ஃப்ளிக்கர் ஆகுதோ. ப்ளீஸ், தெரியுதா உங்களுக்கு நைட் விஷன் கேமரா பின்னாடி? எதுவுமே தெரியல. என்ன பிரச்சனைனா கேமராவில் ஜூம் பண்ண முடியாது, இது வைட் ஆங்கிள் லென்ஸ். மொபைலில் ஜூம் பண்ணி பார்க்காம எடுத்தால் அதுக்குள்ளே காணும் உருவம். அந்த பக்கம் போயிருது. என்ன பண்ணலாம்? சரி போ, கிளப்போ. போச்சு, ஓகே, அதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பலாம்.
கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நான் இந்த இடத்துக்குள்ள காலை வச்சதுலேருந்து கண்டினியூஸாக நிறைய டிஃபிகல்ட்டிஸை நான் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு சாதகமாக ஒரு விஷயம் கூட நடக்கலை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சடனாக என்னோட நைட் விஷன் கேமரா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் கேமரா மைக் சரியாக ப்ளக்இன் ஆகலை. இதனால தான் அடுத்த சில நிமிஷத்துக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் அப்போ எனக்கு இது தெரியாது. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் தான் மறுபடியும் நாங்கள் அன்றைக்கி பார்த்த அதே நெருப்பு, அதே தீப்பொறி. இந்த முறை நான் தனியாக அதை பார்க்குறேன். அதை பார்த்ததும் அதை வேகமாக பின்தொடர்ந்து போனேன். நாங்கள் நாலு பேரும் பார்த்தேன் அதே நெருப்பு. இந்த முறை அது என்னவா இருக்குன்ற ஆர்வத்தில் அதை பார்த்ததும் நான் வேகமாக ஓட ஆரம்பித்தேன். என்னை சுற்றி நிறைய பயங்கரமான சத்தங்கள்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் குறிப்பிட்ட ஒரு ரூமில் மட்டும் வளையல் சத்தமும் கொலுசு சத்தமும் கேட்டுச்சு. நான் உள்ளே போன கொஞ்ச நேரத்திலேயே வரண்டால் யாரோ கதறி அழுத மாதிரியான சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நான் வெளியே வேகமாக ஓடி வந்து பார்த்தேன். ஆனால் அப்போ அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நான் இருக்க இடத்த சுற்றி தொடர்ச்சியாக நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உடனே என்னோட கோப்ரோ எடுத்து நான் கனெக்ட் பண்ணேன். இது நடந்து வருது ஆப்போசிட்ல, சவுண்ட் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் அள்ள விட்டுருச்சு. ரேஷ் அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, தெரியுதா? நான் ஓட போகிறேன், நான் நானும் பார்த்துக்கிறேன். வீட்டு இருந்தீங்களா? தோடு ஹேய் நில்லு, வேலை பார்த்து ஓடுறேன்.
கோபுரம் வந்து மூக்கில் வந்து அடிச்சிருச்சு. யார் எதுவும் இல்ல சுற்றி சுற்றி சவுண்ட் வந்து வெறுப்பு எங்கேருந்து வருதுன்னு ஒன்றுமே புரியல. எங்கேருந்து வருது எப்படி திடீர்னு மழையுது வெறுப்பு இருந்துச்சு அறிஞ்சிட்டு தானே வரணும். டக்டன் அணைஞ்சறியுது கேஸ் அந்த லாஸ்ட் அப்படி கேஸ். இப்போ நான் அந்த கீழே ஃப்ளோரில் பார்த்தேன். இருங்க இருக்கு. அன்னைக்கு நாங்கள் நாலு பேருமே இந்த இடத்துல நிறைய மோசமான அனுபவங்களை கடந்து வந்திருந்தோம். இருந்தாலும் இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு என்னால் சரியாக புரிஞ்சிக்கவே முடியல. இந்த காரணத்துக்காக தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு மறுபடியும் நான் தனியாக வந்திருக்கேன். நாங்கள் நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனால் இந்த முறை இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. அன்னைக்கு நடந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கலை. ஆனால் அதுக்கு மாறாக நிறைய அமோனுஷமான விஷயங்கள் இந்த இடத்துல தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருந்ததே போதும், இனிமே இருக்க வேணாம் கிளம்பலான்னு நான் நினைக்கும் போது தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன்.
ஆட்கள் நேரம் பெரிஞ்சுட்டு இருக்கு. என் கூட விளையாட ஆசைப்படுறீங்களா? இந்த பல எங்கிட்ட நீங்க திருப்பி போட்டீங்கன்னா நீ நைட் ஃபுல்லாக நான் உங்கள் கூட இருந்து விளையாடிட்டு போகிறேன். ஜாலியாக முடிஞ்சால் தூக்கி போடுங்க பார்க்கலாம். இந்த ரூம்ல இருக்கீங்களா? லோப்ல உன்னாரா மீரு உள்ள இருக்கீங்களா? இந்த ரூம் தான் ஆக்டிவிட்டி நிறைய நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்தப்போ ஜெகன் ராகுல் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான விஷயத்தை கேப்சர் பண்ணாங்க. அதுக்கும் இந்த பால் வர்றதுக்கும் எல்லாத்தையும் லிங்க் பண்ணால் சம்திங் ஏதோ தோணுது எனக்கு தப்பாக. லைட் ஆஃப் ஆயிடுச்சு, பேட்டரி காலியாயிடுச்சு, சேம் டைமில் கேமராவும் கட் ஆயிடுச்சு. இந்த ரூமில் சம்திங் எதுவும் எனக்கு சஸ்பிஷியஸாக தோணுது. நைட் டியூஷன்ல மூவ் பண்ணி பார்க்கலாம். கடைசி ட்ரை, உடனே கிளம்பிடலாம். இதுக்கப்புறம் இருக்கட்டும் ரிஸ்க். மனுஷ வாய்ஸ் மாதிரியும் கேட்குது, பெயின் வாய்ஸ் மாதிரியும் கேட்குது. என்ன இழவு தான் அங்கே இருக்குது.
இப்போ நான் அவங்க இடத்துல தான் இருக்கேன். உங்களுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் உடம்புக்குள்ள ஈஸியாக போகும் தெரியுங்களாமே. நான் தனியாக இருக்கேன், அதுவும் உங்களுக்கு பிடிச்ச இருக்கலே இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் என் உடம்பை நீங்கள் யூஸ் பண்ணி என் மூலிமா நீங்கள் ஏதாச்சும் சாதிக்கணும்னா சாதிச்சுக்கலாம். நான் தைரியமாக இருக்கேன். இப்படி கேட்ட எவருன்னா வந்துட்டு மீரு நான் பைக்க ராவச்சும் నేను పర్మిషన్ ఇస్తాను మీకు. యూ కెన్ యూస్ మై బాడీ టు అచీవ్ యువర్ గోల్స్. சுற்றி நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. பிச் பிளாக்ல இருக்க எதுவுமே தெரில. கேமராவில் ஒரு அளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு துளி கூட லைட் இல்லை. எடுக்கிறாங்க இந்த பொம்மை இங்கே இல்லையே. நான் பார்க்கும்போது நான் அகைன் உள்ளே வரேன். உங்களுக்கு நான் 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். நீ இக்கட 5 மினிட்ஸே உண்டானோ மீர் ஏமனா செய்யலாமே செய்யலான்ட்டு செய்யச்சும். மீரே அடிச்சுனாரா? ஏன் அழுவுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் ஏதாச்சும் உதவி பண்ணலாமா? உங்கள் குழந்தை யாராச்சும் கொண்டுட்டாங்களா என்ன? உங்கள் குழந்தை எங்கே தான் இருக்கா? நீ பிள்ளை எக்கடனே வந்தா? ఎక్కడ ఉన్నారు మీరు? என்ன பண்ண எதுக்கு லோக்கோ போறீங்க? பேசுறது நடக்க முடியல. நடக்க முடியல. நல்ல போறேங்க இருந்து
நேசி நான் வெளில போகிறேன், சுத்தமாக நடக்க முடியல, முட்டி பயங்கரமாக அடிச்சிருச்சு, வலி தாங்க முடியல. ஏய் வந்தாங்க சாப்பா, இல்லை போகிற பிடிக்கலாம், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். எனக்கு பயம் இல்லை, நான் மிம்மல சூசி பயப்படலேது, நான் தைரியங்க போத்தானு. நெக்ஸ்ட் எப்படி வெளில போயிட்டு ட்ராவல் பண்ண போறேன் தெரியல. மைக் வந்துருச்சு தனியா. இங்கிருந்து கிளம்புறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய 200% எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, கடைசியில் தான் கீழே வந்துட்டேன், சம்திங் ஏதோ வந்து புஷ் பண்ணிச்சு ஃப்ரண்ட்டில், கேப்சர் ஆகிருக்கும் நம்பர். அதே போல் பால் எனக்கு வேணாம், மீரே பெட்கொண்டி, நீங்களே வச்சுக்கோங்க இந்த பால். அவ்வளோதாங்க, கிளம்புறேன் நான் இங்கேருந்து, கிளம்ப முடியல, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப. எல்லாம் கிழிச்சிருச்சு, அப்புறம் வயசு இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவங்க அப்பல கண்ணாடி வலிக்கிருச்சு, மெடிசன் எடுத்துருக்கேன். சத்தியமாக வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இனிமேல் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல டீமோட வீடியோ எடுத்தாலும் நான் தனியாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சத்தியமாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு, கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். லாஸ்ட்டில் நான் எதிர்பார்க்கல, அதுக்கு முன்னாடி கிளம்பிடலான்னு நினச்சேன், அப்போயே கிளம்பிடணும். ஓகே மேனேஜ் பண்ணிடுவோம், அந்த அளவுக்குலாம் அடி இல்லை.
வந்தோம் சிங்க நான் கிளம்புறேன். இந்த இடத்துல ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா இல்லை பேய் ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு இப்போ வரைக்கும் என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் ரெண்டுமே இருக்க மாட்டேன் தோணுது. கிளம்போம், இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் அவங்க மரியாதை இல்லை, அதுக்கு தான் மரியாதை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அகைன் ஆன்லைன் வீடியோ பண்ணலாம் நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கூட சீக்கிரம் பண்ணுறேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அடிப்பட்டு கீழே இருந்து வந்தாலும் வெளில வந்திருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிருக்கேன். கார் வேறு கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணியிருக்கேன், வேறு எடுக்கணும். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சோம், நான் இங்கே வந்து இதை பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்போர்ட் மீ ஆல்வேஸ். எனக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம பேய் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு த்ரில்லிங் ஃபீலை கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 200% என்டர்டைன்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஒரு பேய் வீடியோவில் பயங்கரமான இடத்துல எல்லோரும் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சார். என்ன ப்ரோ பண்றாங்க அவங்க? யார் ப்ரோ? சதாஷ் ப்ரோ ஓடுங்க ப்ரோ, நிக்காதீங்க ப்ரோ அங்க.